அனைவருக்கும் அன்பான வணக்கம் பேங்க் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்ட்ரொடக்ஷன் வங்கி தேர்வுகள் ஓர் அறிமுகம் சரி இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பேங்க் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றாங்க அப்போ எத்தனை விதமான பேங்க் எக்ஸாம் இருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதாங்க எஸ்பிஐ பிஓ ப்ரொபேஷ்னரி ஆஃபீஸர் எஸ்பிஐ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாமினேஷன்ஸ் அது மட்டுங்களா ஐபிபிஎஸ் ப்ரொபேஷ்னரி ஆஃபீஸர் ஐபிபிஎஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ஐபிபிஎஸ் கிளர்க் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் இது மட்டுங்களா ஆர்பிஐ ஆஃபீஸர் கிரேட் பி ஆர்பிஐ ஆஃபீஸர் கிரேட் சி ஆர்பிஐ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் நபார்ட் பேங்க் எக்ஸாம்ஸ் அப்போ இத்தனை விதமான பேங்க் எக்ஸாம் இருக்குது அப்படிதானு அப்போ இந்த எக்ஸாம்ஸ்லாம் யார் நடத்துகிறாங்க ஐபிபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நடத்துகிறாங்க த இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சோனல் செலக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த எக்ஸாம்ஸ்லாம் நடத்துகிறாங்க சரிங்களா அப்போ இந்த எக்ஸாம்ஸை நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னால் என்ன க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லி நீங்கள் அடுத்தபடியாக கேட்கலாம் அதாவது ஏஜ் லிமிட் என்ன அதாவது இருபதுலேருந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இதில் வந்து எஸ்சிஎஸ்டி போல் ஓபிசி நான் லேயர் ஓகேங்களா விடோஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் சம் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஓகே இந்த கிளரிக்கல் கிரேட்லேருந்து அப்படியே ஆரம்பிக்கிற எக்ஸாம்ஸ் எல்லாமே மினிமம் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் மினிமம் ஒரு யூஜி டிகிரியாவது பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த எக்ஸாம்ஸை வந்து அவங்க எழுதலாம் சப்போஸ் வந்து இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரேடுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பிஜி வந்து முடிச்சிருக்கணும் அதுலேயும் அந்த பேங்க் வந்து என்ன மாதிரி ஒரு டொமைனில் ஸ்பெஷலிஸ்ட்டு கேட்குறாங்களோ அதாவது ஸ்பெஷலைசேஷன் கேட்குறாங்களோ அந்த டிகிரி முடிச்சிருக்கிறவங்க தான் அந்த எக்ஸாமை அப்ளை பண்ணி எழுத முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரெடி ஆகிட்டிங்களா ओके कालेज स्टूडेंट्स एल्क एक्साम ये प्िपेर पेडीटी अब ओके आल दस्ट ओके बाय बाय सी यू टेक थैंक यू सो मच